வணக்கம். டாக்டர் சுந்தர் பேசுறேன். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நிறுவனம் நமக்கு வழங்கியுள்ள கேவா ஆன்டி சுகர், இது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இன்றைக்கி நான் பதிவிட போகிறேன். அதற்கு முன்னாடி சுகரை பற்றி நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி உலகத்திலே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்தியா. அதில் மிக முக்கியமாக டைப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர். இன்னைக்கு சுகரை பொறுத்தவரை 2 டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் இருக்குது. 1 டைப் 1 சுகர், டைப் 2 சுகர். டைப் 2 சுகர் வந்து பெரும்பாலும் வயதானவர்களுக்கு தான் வரும். ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது, இளமையில் இருக்கிறவங்களுக்கு வருது, மேபி குழந்தைகள் கூட இன்னைக்கு டைப் 2 சுகர் வருது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறையும் உணவு முறையும் மாறினதோட விளைவு இன்னைக்கு வந்து சுகர் அப்படிங்கிற ஒரு பெரிய நோய். ஆக்சுவலி அது நோயினே சொல்லக்கூடாது, அது ஒரு அறிகுறி தான். அந்த ஒரு நோயில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இன்னைக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு டைப் 2 சுகர், இதை குறைக்கணும்னா நம்ம என்ன பண்றது, இதை சரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோன்னு வைங்களேன், உணவு தான். ஏன்னா சரியாக ஜீரணம் ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து சுகர் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த ஜீரணத்தை சரியாக செய்வது எந்த உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல கல்லீரல். அப்போ கல்லீரலோட ஃபங்க்ஷன் குறைய குறைய கணையத்தோட ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிக்கும். அதான் உண்மை. இன்னைக்கு டைப் 2 சுகரில் வந்து அதையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, சுகர் இல்லாமல் இன்சுலின் வந்து சுரப்பது குறைவதனால் வரக்கூடிய பிரச்சனை. இன்னொன்று, இன்சுலின் சுரக்கும், பட் அந்த இன்சுலின் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் என்ன பண்ணாதுங்க, ஏற்றுக்கொள்ளாது. அதனால வந்து டைப் 2 சுகரும் வருகிறது. இந்த மாதிரி ரெண்டு வகையான சுகர் வருது. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரும்பாலும் இன்னைக்கு உலகத்துல வந்து சுகரை சரி பண்றதுக்கு மருந்து மாத்திரைகள் எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேவா ஆன்டி சுகர் அப்படின்னு ஒரு அற்புதமான டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட்டை நம்ம ரெகுலரா உட்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ், அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே இன்டேக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம இன்சுலின் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாசிபிள், ஆனால் பாசிபிள். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஓரிரு நாட்கள்லையோ ஓரிரு மாதங்கள்லையோ இது பாசிபிள் கிடையாது. நாம் தொடர்ந்து இந்த உணவை என்ன பண்ணணும், உட்கொள்ள வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உணவு உள்ள போக 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 மட்டும்தான் என்ன பண்ணுங்க, நம் உறுப்புகள் ஆரோக்கியமாக மாறும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஆரோக்கியமான உணவு தான். ஆமா, இதுல நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், இதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சரி, மாம்பழம் இருக்கிறது, நாவல் பழம் இருக்கிறது, சிறு குறிஞ்சான் இலை இதுல இருக்குது, சீந்தில் கொடி கிளாய் அப்படின்னு சொல்லுவாங்க, சீந்தில் கொடி இதுல இருக்கிறது, பாகற்காய் இருக்கிறது, வேங்கை, வேங்கை மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த வேங்கை மரத்தோட பிசின் வந்து சுகரை வந்து குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு, அது இருக்குது. அஸ்வகந்தா, ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வரும், அதை போக்குவதற்கும் அது மட்டும் இல்லாமல் சுகரை குறைப்பதற்கும் அஸ்வகந்தா வந்து ஒரு அற்புதமான உணவு. தமிழில் அமுக்கிரா அப்படின்னு சொல்லுவாங்க, அது அற்புதமாக இதில் இருக்குது. வெந்தயம் இருக்குது, மஞ்சள் இருக்குது, சிலாஜித் இருக்குது. சிலாஜித்துங்கிறதுலாம் இமயமலை பக்கத்தில் இமயமலை அடிவாரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு கல், கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு. ஸோ இந்த மாதிரி ஒரு உணவுகள், இதெல்லாம் ஆயுர்வேதத்தில் ஒரு பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்திக்கிட்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு உணவு. இந்த உணவை நம்ம தொடர்ந்து ஆன்டி சுகரை தொடர்ந்து நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம வந்து உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிருது, சுகர்னால வரக்கூடிய பக்க விளைவுகளை இது போக்கிறது, சோர்வை போக்கிறது, சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கணையத்தை மீண்டும் வேலை செய்ய வைத்து நமக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த சுகர் அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து முழு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமேசிங் ஃபுட் சப்ளிமெண்ட் தான் இந்த ஆன்டி சுகர் அப்படிங்கிறது. இது கேவா நிறுவனம் நமக்காக கொடுத்துருக்காங்க. இதற்காக நம்ம கேவா நிறுவனத்தோட டாக்டர் கரண் கோயல் சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வளமுடன், ஜெய் கேவா, ஜெய் ஜெய் கேவா, வணக்கம்.